Hi friends, நான் இந்த வீடியோல டிசம்பர் மாச கரண்ட் அஃபேயர்க்கான தமிழகம் மற்றும் நியமனம் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போறேன். டிசம்பர் மாச கரண்ட் அஃபேயர்க்கான எங்களுடைய செகண்ட் வீடியோ இது. எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து ஒக்கே புயல். கன்னியாகுமரி அருகே உருவான புயலுக்கு தான் வந்து ஒக்கே அப்படின்ட்டு வங்கதேசம் வந்து பெயரிட்டது அப்படின்ட்டு நம்ம நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்லேயே பார்த்துருப்போம். ஒக்கே அப்படின்னா அந்த வங்கமொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கண். ஒக்கேங்கிற வங்கமொழி சொல்லுக்கு கண் என்று பொருள். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து முதல் முறையாக ரோபோக்கள் உணவு பரிமாறும் உணவகம் வந்து சென்னையில் வந்திருக்கு. சென்னையில் ரோபோட்டுங்கிற சைனீஸ் உணவகத்தில் தான் வந்து இந்த மாதிரி ரோபோக்கள் உணவு பரிமாறுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் இருக்கிற ரோபோட்டுங்கிற ஒரு சைனீஸ் உணவகத்தில் ரோபோக்கள் உணவு பரிமாறுற மாதிரி அவங்க ரோபோக்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டமான உடன்குடியில் அதிநவீன மின் உற்பத்தி செய்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தான் வந்து திட்டமிட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை வந்து பெல் நிறுவனம் பெற்றிருக்கு. இதில் முக்கியமானது வந்து எந்த இடங்கிறது முக்கியம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடியில் அதிநவீன மின் உற்பத்தி செய்யும் திட்டத்தை திட்டமிட்டிருக்காங்க. மின் உற்பத்தி செய்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சர்வதேச அறிவியல் போட்டி. சர்வதேச அறிவியல் போட்டி எங்கே நடந்திருக்குன்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கு. இந்த போட்டியில் துபாயில் வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவன் கௌசிக் முருகன்கிற மாணவன் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. சர்வதேச அறிவியல் போட்டியில் வந்து நெதர்லாந்தில் நடந்திருக்கு. இந்த போட்டியில் துபாயில் வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவன் கௌசிக் முருகன் என்ற மாணவன் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத 6 நகரங்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் கடைசி இடத்துல சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான பட்டியல் 6 நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடத்தில் வந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பான 6 நகரங்கள் பட்டியலில் சென்னை வந்திருக்கு. அவங்க வெளியிட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பட்டியல், 6 நகரங்களுக்கான பட்டியலை தான் வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் முதலிடத்தில் வந்தது டெல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மிக மோசமான நகரத்தில் டெல்லி வந்திருக்கு. 2வது இடத்துல மும்பை, 3வது இடத்துல கொல்கத்தா, 4வது இடத்துல லக்னோ, 5வது இடத்துல பெங்களூர், 6வது இடத்துல சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான பட்டியலில் முதலிடத்தில் வந்திருக்கு. தமிழகம் பற்றினா கரண்ட் அஃபேர் அவ்வளோதான். அடுத்து வந்து நியமனம் பற்றின கரண்ட் அஃபேர். நியமனம் பற்றின கரண்ட் அஃபேரில் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் உத்தரப்பிரதேசம் லக்னோ நகரின் முதல் பெண் மேயர் யார்னா சன்யுக்தா பாட்டியா. உத்தரப்பிரதேசம் லக்னோ நகரின் முதல் பெண் மேயர் சன்யுக்தா பாட்டியா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கர்நாடக அரசின் புதிய தலைமை செயலாளர் யாருனா மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ரத்னபிரபா. கர்நாடக அரசின் புதிய தலைமை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ரத்னபிரபாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியாவிற்கான ஐநா சுற்றுச்சூழல் நல்லெண்ண தூதரா தியாமிர்சாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவிற்கான ஐநா சுற்றுச்சூழல் நல்லெண்ண தூதுவராக தியாமிர்சாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் கென்யாவின் தலைவரா கென்யாட்டா. கென்யாவின் தலைவர் கென்யாட்டா. அடுத்த கரண்ட் அஃபேர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியா சாலின் எஸ் பாரிக்ங்கிறவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியா சாலில் எஸ் பாரிக் இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா விஷால் சிக்கா. இவங்க பதவியை ராஜினாமா செஞ்சதுனால தான் வந்து சாலில் எஸ் பாரிக் அவங்கள நியமனம் பண்ணாங்க. இவங்களுக்கு இடையில தற்காலிகமாக ஒருத்தவங்களை வந்து போட்டாங்க. அவங்க பேர் வந்து யூபி பிரவீன் ராவ். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் புதிய மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சாலில் எஸ் பாரிக். அடுத்த கரண்ட் அஃபேர் ஜம்மு காஷ்மீரில் ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராக மெஹபூபா முஃப்தியே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராக மெஹபூபா முஃப்தியே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் சர்வதேச கடலமைப்பு கவுன்சில் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சர்வதேச கடலமைப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இந்தியா வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு.
அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திய தேசிய உணவக சங்கத்தின் புதிய தலைவர் வந்து ராகுல் சிங். இந்திய தேசிய உணவக சங்கத்தின் புதிய தலைவர் ராகுல் சிங். அடுத்த கரண்ட் அஃபேர், 2018 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இந்திய கேப்டனாக பிருத்திவி ஷாங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. 2018 நடக்க இருக்கிற 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இந்திய கேப்டனாக பிருத்திவி ஷாவை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், அமெரிக்காவில் முதல் முறையாக ஒரு சீக்கிய பெண்ணை வந்து மேயராக நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து டிட்பால், மிஸ்ஸஸ் டிட்பால். அமெரிக்காவில் முதன் முதலாக ஒரு சீக்கிய பெண்ணை வந்து மேயராக நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் டிட்பால். அடுத்த கரண்ட் அஃபேர், ஐநா சுற்றுச்சூழல் உலகளாவிய நல்லெண்ண தூதர் யாருனா எல்லி கவுடி. முன்ன வந்து நம்ம இந்தியாவிற்கான ஐநா சுற்றுச்சூழல் நல்லெண்ண தூதர் பார்த்தோம், தியா மிர்சா. இது வந்து உலகளாவிய நல்லெண்ண தூதர், ஐநா சுற்றுச்சூழல் உலகளாவிய நல்லெண்ண தூதர் வந்து எல்லி கவுடி. ஐநா சுற்றுச்சூழல் உலகளாவிய நல்லெண்ண தூதர் எல்லி கவுடி. அடுத்த கரண்ட் அஃபேர், ட்ரம்ப்பின் ஆலோசகர் குழுவில் டென்னிஸ் வீராங்கனை ஒருத்தவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட ஆலோசகர் குழுவில் டென்னிஸ் வீராங்கனை ஒருத்தவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா தாரா ஐயர். இவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 2003 மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்போட கிரேட் 1 ஜூனியர் டென்னிஸ் பிரிவில் சானியா மிர்சாவுக்கு எதிராக விளையாடினாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப்போட ஆலோசகர் குழுவில் டென்னிஸ் வீராங்கனை ஒருத்தவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் தாராய. அவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், போலந்து நாட்டின் புதிய பிரதமர் வந்து மேத்யூஸ் மொராவேக்கி. போலந்து நாட்டின் புதிய பிரதமர் மேத்யூஸ் மொராவேக்கி. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா பீட்டா சைட்லோ. அவங்க ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மேத்யூஸ் மொராவேக்கி, போலந்து நாட்டின் புதிய பிரதமர் மேத்யூஸ் மொராவேக்கி. அடுத்த கரண்ட் அஃபேர், பல்கலைக்கழக மானிய குழு தலைவராக திரேந்திர பால் சிங் அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழு தலைவராக திரேந்திர பால் சிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ஆர்பிஐயோட நிர்வாக இயக்குனர் யாருன்னா உமா சங்கர். ஆர்பிஐயின் நிர்வாக இயக்குனராக உமா சங்கருங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், தமிழக தலைமை தகவல் ஆணையர் சீலாப்ரியா. தமிழக தலைமை தகவல் ஆணையர் சீலாப்ரியா. அடுத்த கரண்ட் அஃபேர், ஏர் இந்தியாவோட தலைவராக பிரதீப் சிங் கரோலாங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியாவின் தலைவராக பிரதீப் சிங் கரோலாங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து ராஜீவ் பன்சாங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க பதவி விலகியதை எடுத்து தான் வந்து மூத்த ஏஎஸ் அதிகாரியான பிரதீப் சிங் கரோலாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், அமெரிக்காவில் நியூஜெர்சி மாநில அரசின் தலைமை வழக்கறிஞராக குர்பீர் எஸ் கிரேவால்ங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சீக்கியர். அமெரிக்காவில் இருக்கிற நியூஜெர்சி மாநில அரசின் தலைமை வழக்கறிஞராக குர்பீர் எஸ் கிரேவால்ங்கிற நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சீக்கியர். அடுத்த கரண்ட் அஃபேர், சிலியில் நடந்த அதிபர் தேர்தலில் செபாஸ்டியன் பினேராங்கிறவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சிலியில் நடந்த அதிபர் தேர்தலில் சிலி அதிபர் யாருனாக்கா செபாஸ்டியன் பினேரா. ஹோண்டுராஸின் அதிபர் வந்து ஆர்லேண்டா. ஹோண்டுராஸின் அதிபர் ஆர்லேண்டா. சிலியின் அதிபர் செபாஸ்டியன் பினேரா, ஹோண்டுராஸின் அதிபர் ஆர்லேண்டா. முதல் முறையாக லண்டன் பிஸ்தப் பொறுப்பிற்கு பெண் ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து சாரா முல்லாலி. முதல் முறையாக லண்டன் பிஸ்தப் பொறுப்பிற்கு பெண் ஒருத்தவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் சாரா முல்லாலி. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொது மேலாளராக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் கீப்பர் சபா கரிமை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐயின் பொது மேலாளராக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் கீப்பர் சபா கரிமை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், ஜிம்பாப்வேவின் துணை அதிபர் வந்து முன்னாள் இராணுவ ஜெனரல் கான்ஸ்டாண்டினோ சிவேங்கா. ஜிம்பாப்வேவின் துணை அதிபர் முன்னாள் இராணுவ ஜெனரல் கான்ஸ்டாண்டினோ
சிவேங்கா. அடுத்த கரண்ட் அஃபேர், லைபீரியா அதிபர். லைபீரியாவில் முன்னாள் கால்பந்து வீரர் ஜார்ஜ் வேக் இவங்களை வந்து அதிபராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. லைபீரியா அதிபர் முன்னாள் கால்பந்து வீரர் ஜார்ஜ் வேக். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய நாடு தான் வந்து லைபீரியா. அங்கே வந்து அதிபராக முன்னாள் கால்பந்து வீரர் ஜார்ஜ் வேக் அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், யூனிசெஃபின் புதிய செயல் இயக்குனர் யாருனாக்கா ஹென்ரிட்டா ஹெச் போரா. இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. யூனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டோட புதிய செயல் இயக்குனர் யாருன்னா ஹென்ரிட்டா ஹெச் போரா. இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் யூடி சால்வி. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் யூடி சால்வி. அடுத்த கரண்ட் அஃபேர், கடைசி கரண்ட் அஃபேர், பிரசார் பாரதி அமைப்பின் தலைவர் வந்து சூரிய பிரகாஷ். பிரசார் பாரதி அமைப்பின் தலைவர் வந்து சூரிய பிரகாஷ். தேங்க்யூ.